இப்போ கூகுளில் போய் வெசன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வர லிங்க்கே வெசனோட லிங்க் தான் வரும். அது உள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கெட் ஸ்டார்டடுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், யூஎஸ்ஆ கெனடா. நம்ம இப்போ கெனடாவில் இருக்கிறதுனால கெனடாலேருந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஈஸியே அப்ளிகேஷன் ஃபார் ஆர்ஆர்சின்னு, அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். அதை எடுத்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே கொடுக்க இமெயில் ஐடி வந்து கரெக்டான வேலிடான இமெயில் ஐடி கொடுக்கணும். நீங்கள் அதை கரெக்டான இமெயில் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மெயில் ஐடியில் தான் உங்களுக்கு இந்த நம்பர் வரும், விசோட நம்பர் வரும். அதனால் கரெக்டாக கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வெரிஃபிகேஷன் கோடு வரும், அந்த கோடை பார்த்து கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் வந்து ஆஸ் பர் த யுவர் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக இருக்கணும். எல்லாமே வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கணும். அப்போ தான் வந்து டேட்டா கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் பாஸ்வேர்டு கொடுக்கும், பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரு பண்ணுங்கள். ரீஎன்ட்ரு பண்ணோன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்னு ஒன்று கேட்கும். நீங்கள் ஏதாவது சப்போஸ் பாஸ்வேர்டெலாம் மறந்துட்டீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வழியாக தான் நீங்கள் பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் செக்யூரிட்டி ஆன்சரை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பேஜ் போயிட்டீங்க. அடுத்த பேஜ் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜென்னர் கேட்கும், என்ன ஜெண்டர்னு அதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆடு க்ரெடென்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஆடு க்ரெடென்ஷியல்ஸை நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆடு க்ரெடென்ஷியல் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன எந்த கண்ட்ரிக்கு எந்த கண்ட்ரியில் படித்தீங்களோ அந்த கண்ட்ரியை கொடுக்கணும். அப்புறம் என்ன யூனிவர்சிட்டி, அப்புறம் நீங்கள் வந்து எந்த இதில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, பேச்சுலரா மாஸ்டரானு. இப்போ பேச்சுலர் டிகிரி முடிச்சிங்கன்னா பேச்சுலர்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி, அடுத்த நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதாசன் யூனிவர்சிட்டினா பாரதாசன் யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்தீங்களோ அந்த யூனிவர்சிட்டி பேரை இங்கே கரெக்டாக கொடுத்துடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டிப்ளமான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இன்ஜினியரிங்கை பற்றி பேசுகிறதுனால இங்கே வந்து நம்ம பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டைப் பண்ணால் அதுவே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணாலே போதுமானது. அப்புறம் வந்து கிவன் நேம், இது வந்து என்னென்னா நீங்கள் இது வந்து பாஸ்போர்ட்டில் இருக்கிற நேம் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடித்தோன்னு அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த நேம் இங்கே கரெக்டாக கொடுங்க. அதே இது பாஸ்போர்ட்லேயும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதை கரெக்டாக பார்த்து கொடுங்க. அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் இப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கலாம், எது நீங்கள் கொடுத்து படித்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுங்க. அதே மாதிரி எப்போ முடிச்சிங்களோ அந்த இயர் தான் இயர் ஆஃப் அவார்டட். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டிப்ளமா முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, 3 இயர்ஸ் போடுவாங்க. சில பேர் வந்து 4 இயர்ஸ், அதாவது டிப்ளமா இல்லை டைரெக்டாக 12th முடிச்சுட்டு வருவாங்க, 4 இயர்ஸ். அதனால் டூரேஷன் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் ஒன்றும் பெருசாக நம்ம பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிட்டாலே போதும். அப்புறம் ஆட் யுவர் அட்ரஸ், அட்ரஸ் வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் கெனடாவில் இருந்தீங்கன்னா உங்கள் கெனடாவோட அட்ரஸை கரெக்டாக நம்ம இங்கே கொடுக்கணும். நீங்கள் இப்போ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கெனடாவில் நீங்கள் எந்த அட்ரஸில் இப்போ ஸ்டே பண்ணி இருக்கீங்களோ அதுக்கு கரெக்டாக கொடுங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு வெக்ஸோட நம்பரு வரும் நமக்கு. அதனால் இந்த அட்ரஸை எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுங்க. எந்த சிட்டிங்கிறதும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் நம்பரும் கொடுக்கணும், அப்பார்ட்மெண்ட் நம்பரு, ஸ்டேட்டு, சிட்டி, அப்புறம் ஜிப் கோடு. இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் மெயில், மெயில் டெலிவரி எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று ஸ்டாண்டர்ட் டெலிவரி, ஒன்று எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கும். நான் இங்கே செலக்ட் பண்ணிங்க ஸ்டாண்டர்டு, ஸ்டாண்டர்ட் வந்து $11, அதனால் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு அடுத்த பேஜ் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், உங்கள் அட்ரஸ்ஸு, என்னென்ன நீங்கள் டெலிவரி மெத்தட் கொடுத்துருக்கீங்க எல்லாமே ஒரு தடவை லைட்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. $40 இருக்கும் டோட்டல் அமௌண்ட்டு, அதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கிளிக் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கலாம் இருக்கா இல்லையா. அப்புறம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் நம்ம லாஸ்ட்டாக நம்ம அப்லோடும் பண்ணணும். அது எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சோன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள், இது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரிய வரும். இங்கே இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா
நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்னால் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். இதான் லாஸ்ட் பேஜு. ஒரு தடவை நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அத்தனையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுவோம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து ஆத்தரைஸ் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னே இது ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்னு கேட்கும். நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு இதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் அதெல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க டேக்ஸோட சேர்த்து. அதெல்லாம் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நார்மலாக, கிரெடிட் கார்டா இல்லைனா வெஸ்டர்ன் யூனியன் ஆன்லைன் மங்கி மணி டிரான்ஸ்ஃபரானு உங்களுக்கு கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு, கிரெடிட் கார்டுன்னு சூஸ் பண்ணி அது என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்துட்டு நீ நெக்ஸ்ட்டுன்னு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். கிரெடிட் கார்டிலே பார்த்தீங்கன்னா அமேக்ஸு, மாஸ்டர் கார்டு, விசா மூணுமே கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன். அதில் மூணில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக வேலிடான கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து அந்த கிரெடிட் கார்டோட பில்லிங் அட்ரஸும் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கனாலே போதும், சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வெஸ் நம்பர் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வெஸ் நம்பரோட சேர்ந்து வரும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து போய் உங்களோட லாகின்ல பார்த்தீங்கன்னா உங்கள் வெஸ் நம்பர் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த அப்லோட் பண்ண போகிறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.